வணக்கம். திமுக கோவை மாநகர் மேற்கு மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதி கழகம் சார்பாக ஒன்றிணைவும் வா என்ற திட்டத்தில் அந்த பகுதி பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மல்லிகை தொகுப்புகள் வழங்கப்பட்டது. கொரோனா கால பேரிடர் காலத்தில் போதிய வருமானம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஒன்றிணைவும் வா எனும் திட்டத்தில் திமுகவினர் உதவி செய்ய வேண்டும் என தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இந்நிலையில் அவரது ஆணைப்படி கோவை திமுக மாநகர் மேற்கு மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி சாய்பாபா காலனி பகுதி கழகம் சார்பாக 11வது வட்டம் கே கே புதூர் பகுதியில் பொதுமக்களுக்கு இலவச அரிசி மற்றும் சமையல் எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட அடங்கிய மல்லிகை தொகுப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாய்பாபா காலனி பகுதி பொறுப்பாளர் கே எம் ரவி தலைமை தாங்கினார். இதில் கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன் மற்றும் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து கழக கொடியேற்றி விழாவை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மல்லிகை தொகுப்புகளை வழங்கினார்கள். முன்னதாக பொதுமக்கள் அனைவருக்கும் முகக்கவசங்கள் வழங்கி அனைவரும் இருக்கையில் அமர வைத்து சமூக இடைவெளியுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர் நந்தகுமார், பகுதி பொறுப்பு குழு வட்டக்கழகம் கிளை நிர்வாகிகள் நடராஜன், சுக்ருல்லா பாபு மற்றும் கண்ணன், வினோத், தனபால், அமீன், சிராஜுதீன், பத்மநாபன், ஆறுமுகம், ஜே பி கண்ணன், ஹரீஷ், பாதல், இஷாக், நஸ்ருதீன், வதம்பை ஸ்ரீனி மற்றும் வரதராஜ், பைசல் பாபு, ஷேக் முகமது மற்றும் வட்ட பிரதிநிதிகள் செல்லையன், அருணாச்சலம், ஷியாம், சுப்பிரமணியன், குமரேசன் உட்பட மகளிர் அணி உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்திகளை உடனே